அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது அறிவு. அறிவு இல்லையா? அறிவுங்கிறது ஒரு அற்புதமானது. அறிவு என்பது ஒரு அற்புதமானது, உலகத்தில் உன்னதமானது. அறிவுக்கு நிகர் எதையுமே சொல்ல முடியாது. மீது எல்லா பொருளுக்கும் ஒரு நிகர் சொல்லலாம். ஏன்னா அறிவு வந்து எவ்வளவு ஆற்றல் மிக்கதுங்கிறது அது வெளிப்படுத்துறதை பொறுத்து தான் இருக்கிறதே தவிர, நம்ம இவ்வளவு தான் அறிவுக்கு ஆற்றல்னு சொல்ல முடியாது. அதுதான் அதனுடைய ஆற்றல். இப்போ பூமின்னு சொல்லிட்டால் பூமிக்கு உருண்டை இவ்வளோ தான் இருக்குது, அது உடச்சி செதர்னா இவ்வளோ வெளிவரும். சூரியன் இவ்வளோ தான் இருக்கிறது, மண் இவ்வளோ தான் இருக்கிறது, நீர் இவ்வளோ தான் இருக்கிறது, இப்படிலாம் சொல்லிடலாம். மனதை பொறுத்த அளவுக்கும் அப்படி தான். மனம் என்பது அதனுடைய வீச்சையும் சொல்ல முடியாது, மனதனுடைய வீச்சையும் சொல்ல முடியாது, அறிவினுடைய வீச்சையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மனம் மண் சார்ந்து இருக்கும், அறிவு வீண் சார்ந்து இருக்கும். அறிவினால் வரக்கூடிய வீச்சு வந்து மிக உன்னதமானதாக இருக்கும், அது உயர்ந்ததாகவே நம்மளை அழைத்து செல்லும் மீண்டும் மீண்டும் மீண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அறிவுன்னு சொல்லக்கூடியது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க, இது அறிவினுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு அமைதியே ஆற்றலை தருகிறதா? ஏன்னா அழிவை தருகிறது. அறிவிலிருந்து அழிவு வராது. நான் அதுதான் பலமுறை சொன்னேன், இந்த அறிவு மண் அறிவு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு மன அறிவு. நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அறிவினால் தீமை இல்லை, அறிவினால் அழிவு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த புது புது கண்டுபிடிப்பு, இப்போ எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் ரொம்ப பயன்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் செல்ஃபோன் என்ன பண்ணிடுது, வெடித்து செதுருது. ஒரு பொண்ணு வச்சு பேசிகிட்டே இருந்திருக்குது, அப்படியே இந்த பக்கம் எல்லாம் என்ன ஆகி போச்சுது, வெந்து போச்சுது. தலையணை கீழே வச்சு படுத்துருக்காங்க, அப்படியே வெடிச்சிருக்குது. இந்த பக்கம்லாம் வெடிச்சு போயிடுச்சு ஃபாரினில். செல்ஃபோனில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அது அறிவினுடைய வெளிப்பாடு தான். அதை அந்த அறிவை நாம் இங்கே சொல்லலை, அதை நல்லா சிந்திக்கணும். அந்த அறிவு என்பது மனம் சார்ந்த அறிவு. இந்த கண்டுபிடிப்புகள், அணு ஆராய்ச்சிகள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயிர்களை இழக்குது. ஆனால் ஆன்மீகத்தில், ஞானத்தில் அறிவினுடைய வெளிப்பாடு அத்தனை உயிர்களையும் தழைக்க வைக்கும், ஆனந்தமாக்கும், அழிக்காது. ஒரு உயிரினுடைய அழிவுக்கு கூட இந்த அறிவு, எந்த அறிவு, பர அறிவு இடம் கொடுக்காது. அதுதான் வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார் இல்லையா. சாதாரணமாக ஒரு பயிர் வாடுறதை பார்த்து மனம் வாடுறாருன்னா அந்த அறிவு, அதுதான் அறிவு. அப்போ ஞானிகளிடம் இருந்து கிடைக்கின்ற அறிவும் விஞ்ஞானிகளிடம் இருந்து கிடைக்கின்ற அறிவும் வித்தியாசமானது, நல்லா சிந்திக்கணும். அப்போ உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? அறிவு வேணும், அறிவு வேணும்னு சொன்னால் விஞ்ஞானிகளுடைய அறிவைத்தான் நீங்கள் தேடுகிறீர்கள். அந்த அறிவு உங்களுக்கு அமைதியை தராது, அந்த அறிவு உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்தை தரும், அந்த அறிவினால் பிரச்சனைகள் உண்டாகும், மன நிம்மதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் ஞானிகள் தேடிய அறிவு என்பது அமைதியை கொடுப்பது, ஆனந்தத்தை கொடுப்பது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்வது. இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி அறிவு இருக்குது, படித்தவங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க முடியுதான்னா பத்து பேர் ஒன்றா கூட ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் பத்து பேர் சொல்கிறது உண்மை கிடையாது. அவன் ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு தீர்வை தேடுவதில்லை, பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டே செல்வார்கள். ஆனால் ஞானிகளுடைய அறிவு ஒரு பொருளை பார்த்தவுடன், ஒரு பிரச்சனையை பார்த்தவுடன் அடுத்த நிமிடம் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் அங்கே என்ன வந்துடும், அதுதான் அறிவு. அந்த அறிவை தான் ஞானிகள் பெற்றிருந்தார்கள். உதாரணமாக ஒரு சின்ன கதை சொல்வார்கள்,
ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருந்தது, இன்னொரு தாயும் அந்த குழந்தை தனக்கு தான் சொந்தம். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், இன்னொரு தாயும் அந்த குழந்தை தனக்கு தான் சொந்தம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வாதிட்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் அரசனுக்கு முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த தாயும் இது என்னுடைய குழந்தைங்கிறா, இந்த தாயும் என்னுடைய குழந்தைங்கிறாங்க. இன்றைக்கி இதே கோர்ட்டுக்கு போச்சுன்னா உன் குழந்தையும் வேண்டாம் என் குழந்தையும் வேண்டாம், இதை காப்பகத்தில் கொண்டு சேர்த்துருன்றுவான். என்ன சொல்லுவான், இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொல்லி அல்லோலப்படுத்தி அதில் நிறைய ஃப்ராடுகள்லாம் வந்துடும். வேண்டியவங்க பணம் கொடுத்துருவாங்க, வேண்டாதவங்க பண்ணிடுவாங்க. தீர்வுகள் சரியாக சொல்ல முடியாது, எத்தனை நாள் இழுக்கும் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு உள்ள நிம்மதி எல்லாம் போயிடும். ஆனால் வித்தின் எ செகண்ட் அதுதான் ஞானம். ஒரே நிமிடத்தில் அதை கேட்குறார் அந்த அரசர். கேட்டவர் என்ன பண்ணார், யாருடைய குழந்தைமானார், இந்த அம்மா சொல்லிச்சு ஏன் குழந்தை தானு, அந்த அம்மா சொல்லிச்சு ஏன் குழந்தை தானு. அப்போ உண்மையாக ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க, ரெண்டு பேரும் நான் உண்மை தான் சொல்கிறேன். நாங்கள் நம்மளால் பொய் சொல்கிறோன்னு உண்மை சொல்கிறதோட அதிகமாக சொல்லுவான், அடித்து சொல்லுவான், நம்ப முடியாது. உடனே பார்த்தார், சரி உங்கள் ரெண்டு பேரும் குழந்தை இல்லையா, ஆமாம், அப்போது ஒன்று பண்ணிடுவோம், நான் என்ன பண்ணுறேன், இந்த குழந்தைய ரெண்டாக வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுக்குறேன், வச்சுக்கோங்க, ஆளுக்கு பாதி ஈக்குவல் கொடுத்துருதேன், உனக்கு தலைப்பாக வேணுமா கால் பாக வேணுமான்னு கேட்டார். இந்த தாய் சொன்னான், எனக்கு வந்து தலைப்பாகமே கொடுங்கன்னா. அந்த தாய் பதறிட்டா, ஐயையோ தலை பாதியை வெட்டுனா தலை இருந்து என்ன பிரயோஜனம், கால் கிடச்சி, நீங்கள் அந்த குழந்தையை வெட்ட வேண்டாங்க, அந்த குழந்தை அவள்கிட்டே வளரட்டும், எங்கே இருந்தாலும் என் பிள்ளை வாழ்ந்தா போதும்னா. உடனே அரசன் சொன்னான், இதுதான் உண்மையான தாய். அந்த உருக்கம், உயிர் உருக்கம் இருக்குது இல்லையா, அந்த அறிவு வந்து பொய் சொல்லாது. உயிர் உருக்கமான அறிவு பொய் சொல்லாது. பர அறிவை தியான வழியில் அந்த அறிவை பெறுபவர்கள் அவர்களும் தீர்வில் தடுமாற்றம் காண மாட்டார்கள். இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் வித்தின் செகண்டை முடிஞ்சு போயிடும். ஆனால் அன்னைக்கு கோர்ட்டில் 20 வருஷம் 40 வருஷம் கேஸுகள், ராஜீவ்காந்தி செத்துட்டார் ஒரு 25 வருஷம் அந்த பக்கமே போக விடாமல் அடைச்சி. ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் ஒரு காலத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ரூட்லேயே போக முடியாது, சுற்றி போகணும் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு சொல்லி. எவ்வளோ பணம், எவ்வளோ விரயம், என்ன முடிவு பண்ணாங்க, என்ன தீர்வு வந்தது. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா. அப்போ அந்த மனம் சார்ந்த அறிவு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா, தடுமாற்றம் உடையதாகவும் உண்மை தன்மை அற்றதாகவும் இருக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் உயருவது என்பது, பொய்யை வச்சுக்கிட்டு இருந்தால் பொய் தானே வளரும், என்ன விதை போடுறோமோ அந்த விதை வளரும் இல்லையா. தடுமாற்றத்தையும் பொய்யையும் வச்சுருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி படித்தவங்க கூட தடுமாறுறாங்க, பதவியில் இருக்கிறவங்க கூட அவஸ்தப்படுறாங்க, பெரிய பணம் வச்சுருக்கவங்க கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியே அடையவில்லை, ஆனந்தத்தை பெறவில்லை. சண்டை சச்சரவு தான், கோயிலில் சண்டை, சர்ச்சில் சண்டை, மசூதியில் சண்டை, எங்கே சண்டை இல்லை, எல்லா இடத்துலையும். தொழிலகத்தில் வணக்கம் செய்யக்கூடிய இல்லையா, ஆலயங்களில் எல்லா இடத்துலையும் ஏன் இந்த சண்டை வருது. ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு முடிவு இருந்தால் அதோடு முடிஞ்சு போயிடும். அப்போ பிரச்சனைக்கு முடிவை தெரிய வேண்டும். நாம் முடிவை தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த அறிவை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், நடக்குது நடக்கட்டு, அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, மிக தெளிவாகவோ ஆனந்தமாகவோ சந்தோஷமாகவோ பிரச்சனை இல்லாமலோ நோய் இல்லாமலோ வாழ்க்கை இல்லை. அப்போ அதுக்கு எந்த அறிவு வேண்டும், பர அறிவு வேண்டும். அந்த பர அறிவை மண்ணில் பெறலாம், பெற முடியாதுன்னு கிடையாது, அதனுடைய தன்மை இருக்கு. அதனால்தான் நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிற முதல் வாக்கு அப்படியே மனனம் பண்ணி கெட்டியாக பிடிச்சிக்குங்க, அதில் இல்லாத ஒன்றுமே இல்லை. 1111 வாக்குகளினுடைய
தலைமை அது, நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் வித் யூ, உங்களோடய நான் இருந்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் தனி நான் தனின்னு இல்லையே, அந்த ஒரு வாக்கு போதாதா, ஒரு அடி நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். ஆனால் இதை நீ எப்படி உணர்வது? அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசிக்க வேண்டும். அப்போ நீ அன்புமயமாகின்ற பொழுது தான் நான் இருக்கிறது தெரியும். நான் இருக்கிறேன், நான் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை நீ எப்போ தெரிய முடியும்னா அன்பு கண் உனக்கு இருந்தால் தான். அப்போ அந்த அன்பு கண்ணை நீ எப்படி பெற முடியும்? ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். அப்போ அமைதி வருகின்ற பொழுது தான் அன்பு கிடைக்கும். எத்தனை பேர் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? அன்பு செய்து அமைதியை பெறு. அன்பு செய் அமைதியை பெறும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி அன்பு செய்வது? இது ரிவர்ஸ். அமைதி இருந்தால் மட்டும்தான், முதவே சொல்லியாச்சு. பின்னாடி இது எப்போ சொல்லப்படுகிறேன்னா, இந்த அன்பு செய்வது என்பது நீ அமைதியின் மூலமாக பெற்ற அன்பால். அங்கே தான் ரெண்டு நிலை இருக்கிறது, நல்லா சிந்திக்கணும். இதெல்லாம் நீங்களாக தேடி எடுக்க முடியாது. மறைந்த வைரத்தெல்லாம் மண்ணுக்கு மேலே நின்று பார்த்தா தெரியாது. மண்ணை உடைச்சி குடைஞ்சி உள்ளே போனால் தான் வைரக்கட்டிகள் கிடைக்கும் இல்லையா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அன்பு செய் அமைதி பெறுன்னு பின்னாடி வரும். அந்த அன்பு என்ன அன்பு நீ அமைதி பெறுவதற்கு? இறைநிலையோடு குருநிலையோடு நீங்கள் அமைதியான ஒரு ஆனந்தத்தை, பிறப்பில்லாத பெருநிலையை அடைவதற்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, கர்மாவில் இருக்கிறோம் இல்லையா. இது கர்மா கழியிற பொழுது, கர்மா இருக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி அன்பு வரும்? கர்மா இருக்கிற பொழுது அன்பு வருமா? கர்மா இருந்ததுன்னா அன்பு வருமா? வரும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும்? எதிர்பார்ப்புடையதாக. இவங்க எனக்கு வேணும், இவங்க வேண்டாம், இவன் நல்லவன், இவன் எனக்கு உரியவன், இவன் எனக்கு தேவை செய்வான், இவன் எனக்கு உதவுவான், அப்போந்தான் அங்கே அன்பு வரும். மற்ற இடத்துல என்ன வந்துடும்? தூக்கி வீசிடுவாங்க, வெறுப்பு வந்துடும், சண்டை வந்துடும். அக்கா தங்கச்சிகளுக்குள்ளேயே அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை தங்கச்சி போட்டால் முதல் நாள் போட்டுக்க, தங்கச்சி உனக்கு தானே சரியாக சேருதா, ஆம்பா, ரெண்டு மூணு நாள் ஓடும். ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது டேம்ஸ் மாறி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஏய் என் ட்ரெஸ்ஸெல்லாம் கை வைக்காது, அந்த வேலையை வேண்டாம், என் ட்ரெஸ்ஸிலெல்லாம் கை வைக்கிற வேலையை வச்சுக்காதன்றுவாங்க. அதே அக்கா தங்கச்சி தான், ஒரே வீட்டில் தான், கொடுத்ததும் நம்ம தான், இன்றைக்கி தொடக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம தான். மூடு மாறும்போது இதெல்லாம் மாறி போயிடும். மாறுமா மாறாதா? அப்புறம் சொல்லுவாங்க, அது சும்மா கோபத்தில் சொன்னேன், அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீ போட்டுக்க பிள்ளம்பாங்க. இங்கே சொன்னது அப்போ மூடு மாறும்போது மாறுதா இல்லையா? அது உண்மையான அன்பு இல்லை. அப்போ அந்த பிரச்சனையோடு நீங்கள் இருக்கக்கூடிய அன்புங்கிறது இருக்குது, அது உண்மையான அன்பு அல்ல, வேஷமான அன்பு. அதனால தான் உங்களுக்கு அமைதியை காண முடியவில்லை. அப்போ கர்மாவில் இருக்கிற பொழுது நீங்கள் அமைதி, கர்மாவில் இருக்கும்போது ஒரு அமைதி வேணும். அதுக்கு தான் பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பகிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலைகளை, அந்த அறத்தை நீங்கள் செய்கிற பொழுது என்ன வரும்னா இந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமைதி கிடைக்கின்ற பொழுது இந்த அமைதியிலிருந்து என்ன வரும்? அன்பு உண்டாகும். நீங்கள் நல்ல மூடில் இருந்தால் உங்களை அடித்தா கூட ஃப்ரெண்டா என்னடாம்போம், நம்ம நல்ல மூடு இல்லைன்னு வச்சுங்களேன், சும்மா ஓடி வந்து பின்னாடி டச் பண்ணான்னு வச்சுக்க, திருப்பி பார்த்துட்டு எரிச்சல்ல பார்த்து வரக்கூடாதாம்போம். அதே ஃப்ரெண்டை அடிக்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம மூடு நல்ல இல்லைன்னா மாறி போயிடும். அப்போ இங்கே வந்து அமைதி இல்லைன்னா அன்பு வராது இல்லையா. அப்போ அந்த அன்பை முதல் நீங்கள் என்ன பண்ணால், முதல் அமைதியை உண்டு பண்ணாதான் அங்கேருந்து அமைதி வரும்.
அமைதியை உண்டு பண்ணாதான் அன்பு வரும். அப்போ அந்த அன்பை நீங்கள் உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்வீர்கள், அதான் கேள்வி. இப்போ அந்த அன்பை எப்படி பெற முடியும்? ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால், இப்போ ரிவர்ஸில் போகணும் அந்த வாக்கை, ஆரவாரத்தை நீங்கள் அப்புறப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த அன்பு கிடைக்கும். அந்த அன்பு கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினா என்ன வருது? அமைதி கிடைக்குது. அந்த அமைதியிலேருந்து அன்பு கிடைக்கும். அந்த அன்புல இருந்து நீங்கள் என்ன பார்க்கலாம்? தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ உலகத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனையோடு வாழ்கின்ற பொழுது அது ஒரு வாழ்க்கை. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா துறவு வாழ்க்கைன்னு சொன்னாங்க. உடனே நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான், பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுறது, பிள்ளையை விட்டுட்டு ஓடுறது, ஊரை விட்டு ஓடுறது, இதை தான் துறவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். சாமியார் ஆகிறத துறவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தப்பு. துரத்தல், துறந்து விடுவது. எதை துறப்பது? கெட்ட குணங்களை எல்லாம் துறந்து விடுவது, நல்லவர்களாக மாறுவது. அவனும் மனிதன்தான். அதனால தான் ஞானிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. சன்னியாசி பிச்சைக்காரன், ஞானி அப்படி அல்ல. ஞானி மகான். சந்நியாசம் வாங்கி கொண்டவன் ஆயின்னு சொன்னால் ஒரு ஊராக அலைஞ்சு போகிற இடங்களில் அவனுக்கு என்ன கிடைக்கணும்? நான் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிட்டேன், என்னால் இன்னும் வேலை செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் போகிற இடங்களில் எனக்கு என்ன பண்ணும்? படி இழக்கணும், அவன் எனக்கு வயிற்றுக்கு போடணும் என்கிற பொழுது அவன் மீது கருணை கொண்டு சந்நியாசம் கொடுத்தார்கள். சரி, நீ இறைநிலையை சொல்லிக்கொண்டு கோயில் கோயிலாக சுற்றிட்டு வா. அவன் காவியை கொடுத்துட்டு திருவோட தூக்கிட்டு தெருவோட சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நின்றுப்பான், எல்லோரும் உடனே கொடுப்பாங்க. ஆனால் அவனால் எந்த லாபமும் கிடையாது, அவனுக்கும் லாபம் கிடையாது. ஞானிகள் அப்படி அல்ல, தெரு தெருப்பாக அலைபவர்கள் அல்ல, தன்னுடைய தேவைக்காக மற்றவர்கள்ட்ட தேடி அலைபவர்கள் அல்ல, தன் தேவைகளை தானே சரி செய்பவர்கள், அவங்க தான் ஞானி. அவன் இருந்த இடத்துல இருந்து கொண்டு பெறுவான். அப்போ நம்ம வந்து உலகத்தில் வந்து ரெண்டு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று உலகத்தில் எப்படி வருது, உலக வாழ்க்கை, ஆசையோடு செல்கின்ற வாழ்க்கை. இன்னொன்று ஆசையை துறந்த வாழ்க்கை. ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஆசையை துறந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது தான் உங்களுக்கு இந்த அறிவு கிடைக்கும். எந்த அறிவு கிடைக்கும்? பர அறிவினுடைய தன்மையை. அப்போ தான் நீங்கள் இறையை உங்களுக்குள்ளே தரிசிக்க முடியும். இறை வந்து எப்படி இருக்கிறது? அறிவு பொருளாக இருக்கிறது. வாக்கு இருக்க நான் அறிவு பொருள் இல்லையா? அப்போ அது அறிவு பொருளாக இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து கண்ணை பொத்தி நீங்கள் தியானம் பண்ணி பிரச்சனையை கேட்டால் அது விடை வந்துடும். எல்லா சிக்கலுக்கும் விடை கிடைக்கும். பிரச்சனை என்பதே அங்கே அற்றுப்போய்விடும். ஒரு காலத்தில் பிரச்சனையே இல்லாமல் வாழ்வீங்க. அதுக்கு தான் நான் அன்றைக்கி சொன்ன உங்களுக்கு, ஞானத்தில் வந்து நீங்கள் மற்ற உலக வாழ்க்கை மாதிரி அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு தேட வேண்டிய தேவையே இல்லை. மழை கொட்டுற இடத்துல போய் நீங்கள் நின்றுட்டீங்க, இப்போ அருவி கொட்டுது, கொட்டுற இடத்துலன்னா அழகாக குளிச்சுட்டு வரலாம். நம்ம மொண்டு குளிக்கணும், தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி போகணும், தோண்டி குளிக்கணும்லாம் இல்லை, அருவி கொட்டி கொண்டு இருக்கிறது. அதே போல் ஞானத்திற்கு, ஞானத்துக்குள், ஞான ஈடுபாடுக்குள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். எது தேவையோ அது கிடைக்கும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு எப்படி வாழணும்னா, உலகத்தை பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையை தேடிய வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுதான் வித்தியாசம். உலகத்தை பார்த்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம அப்படி பார்க்குறோம், ஒருத்தன் இப்படி கக்கி இப்படி எடுக்கிறான், இதில் ஒரு விநாயகரை காட்டினோடனே ஐயோ நம்மளும் இப்படி ஆகிட்டா எப்படி இருக்கோம், நம்மளும் என்ன ஆயிருந்தோம், இப்படி வச்சா விநாயகரை விநாயகரை வந்து என்ன பண்ணதுக்கு, தெருவில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் என்ன லாபம்? சாமியார்களை சன்னியாசிகளை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அவர்களெல்லாம் தேடிக்கொண்டிருப்பவர்கள், உண்மைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள்ட்ட முடிவு இருக்காது. ஆனால் ஞானிகள் ஒதுங்கிப்பான். ரமண மகரிஷி ஒரு உதாரணத்திற்கு அப்படியே ஒதுங்கிட்டார். அவர் பாட்டுக்கு எதை பற்றிய சிந்தனையும் இல்லை. அவருடைய சிந்தனையெல்லாம் இறை சிந்தனை.
நாம் நினைக்கலாம் அவர் தான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கோணத்தை கட்டிகிட்டுல உட்காந்துருக்கிறாரு, வாயும் பேச மாட்டேங்கிறாரு, அவர்னால் நமக்கு என்ன லாபம் ஆயின்னு சொன்னால், அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலே உங்களுக்கு அமைதி வந்துடும். ஏசி பெட்டி மாதிரி அவர், அவர் எப்படிப்பட்டவர், ஏசி மாதிரி ஒரு 12-14 ஏசி வச்சுருந்தா எப்படி இருக்கும், குழு 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 குழுன்னு சில்லுன்னு போய் உட்கார்ந்த உடனேயே நம்மளை அறியாமலேயே ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் உண்டாகும். அந்த மகான்கள் பக்கத்தில் போகின்ற பொழுது அந்த அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தம் கிடைக்கும். இல்லை இன்னொன்று உண்டாகும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தப்பு தவறுகளெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கும் வெளியில் ஓடுறதுக்கு பயந்து, அப்போது ஒரு பயம் உண்டாகும், பயம் உண்டாகும், நம்மளை அது என்ன பண்ணும், நம்மளை என்ன பண்ணும், நம்மளே அது கூத்தாட்டும். அவர்களுக்கு முன்னால் போய் நீங்கள் தப்போட உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, உங்கள் மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் தப்பான மத்தியில் போய் நீங்கள் உட்கார்ந்துருந்தா சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம், நீங்களும் தப்ப சொல்லலாம் அவனும் தப்ப சொல்லுவான். ஞானிகள் மத்தியில் போய் உட்கார்ந்துருந்து தப்பை நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த தப்பு குத்திக்கிட்டே இருக்கும். தப்பை குறைச்சிக்கிட்டே நீங்கள் நல்லவனாக போகணுன்னு போனீங்கன்னா அங்கே ஏசிக்கு உள்ளே இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ அமைதி கிடைக்கும், பிரச்சனைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு ஓடும். அப்போ ரெண்டு வித வாழ்க்கை இருக்கிறது, உலக பற்றோடு, அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றும் பற்றுவிடற்கு. அந்த வாழ்க்கை வந்து இந்த பற்றுவிடற்குன்னு உடனே நம்மால் உடனே பயந்துருவான், ஏன்பா இப்போ தான் கொஞ்சம் நல்ல சுதையாக வந்துகிட்டு இருக்கேன், அனுபவிக்க விட மாட்டீங்க போல் இருக்குத இல்லையா, நான் ஒரு காரை வாங்க வேண்டாமா, ஒரு வீடை வாங்க வேண்டாமா, அதை பண்ண வேண்டாமா, இதை பண்ண வேண்டாமா, அம்மா உங்களை விட சொல்லலை, வந்துனா ஏற்றுக்க வரலைன்னா ஓடிக்க, நீ அதை தேடி ஓடாத, அது உன்னை தேடி வரட்டும், அப்படி வச்சுக்கணும், நீ தேடி ஓடக்கூடாது, நீ தேடி ஓடனா மாட்டிக்குவேன், அது உன்னை தேடி வந்துன்னு வச்சுக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு கர்மா இடம் கொடுத்தால் அது கிடைக்கும், கர்மா இடம் கொடுக்கலையா முடிச்சிடணும். எனக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், விளையாட்டுக்கில் நடந்த நிகழ்வு, அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு ரெண்டு நண்பர்கள், ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அதில் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரொம்ப கொஞ்சம் நல்ல அன்பாக பேசக்கூடியவங்க. இவனுக்கு எப்படின்னா சின்ன வயசுலேயே இந்த தலையில் முடியெல்லாம் போயிட்டு இந்த பால் கட்டும்பாங்க இல்லையா, வழுக்க இல்லையா, அது கொஞ்சம் சின்ன வயசுலேயே விழுந்துட்டு ஒரு 24-25 வயசுலேயே கொஞ்சம் முடியெல்லாம் உதிர்ந்து மின்னத்திலாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. அவனுக்கு என்ன ஆசைன்னா அவன் பொண்டாட்டி உலகத்துலேயே அழகாக இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, உலகத்துலேயே அவள் அழகாக இருக்கணும். அவன் பேச ஆரம்பித்தாலே, இப்போ கிருஷ்ணன்னு பேர், பேச ஆரம்பித்தாலே எனக்கு வரக்கூடிய வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கணும், அது கிடைக்கிறது வரை என்ன பண்ணுவேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுதான், ஒரு 70-80 ஆனால் ஆகிட்டு போகுது, அப்படி கிடைச்சாதான் கட்டுவேன், இப்படியே சொல்லிட்டு இருந்தான். இன்னொரு ஒருத்தன் உண்டு கூட, பார்த்திபன்னு பேர், அவன் நமக்கு என்ன உண்டோ வந்து வாய்க்குது, எந்த நாய் வந்தாலும் நான் ஏற்றுக்க போகிறேன்பா, அவன் சொல்கிறது எந்த நாய் வந்தாலும் நான் ஏற்றுக்க போகிறேன், நமக்குன்னு உள்ளது இருக்க தானே செய்யும், இனிமேலாம் பிறக்க போதும்மா, இப்படி சும்மா விளையாட்டுக்காக நடந்த கதைகள். ஆனால் காலச்சூழலில் என்ன மாட்டிக்கிச்சதுன்னா, இந்த கிருஷ்ணன்னு சொன்னே இவனுக்கு வந்து வாட்சா பாருங்க, அவ்வளோ சூப்பர் டூப்பராக ஒரு பொண்ணு, கேரளா பொண்ணு, அப்படி ஒரு நட்பு வட்டத்தில் சொல்லி திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு பொண்ணு மாட்டிச்சு, அவ்வளவு அழகாக இருக்கும், அது படித்த பொண்ணு வேறு, ஏதோ ஒரு சூழலை இவனுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய சூழல் அமைஞ்சு போச்சு. தலைவனுக்கு தலைவாள் தெரியலை இவருக்கு. அதே போல் இந்த பார்த்திபனுக்கு கல்யாணம் ஆச்சு, சும்மா சொல்லக்கூடாது, ஒரு தடவைக்கு மேல் மூஞ்ச பார்க்க முடியாதும்பாங்கள்லாம் விளையாட்டு சொல்லுவாங்களே, இதெல்லாம் எப்படியும் குடும்ப இடத்த போகிறானோன்னு சொல்கிற மாதிரி நல்ல பொண்ணு, நல்ல குணம், ஆனால் முகம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அழகு ரச்சனைலாம் கிடையாது, பொம்பளை அவ்வளோதான்,
பார்த்தீங்கன்னா இவன் அதுக்கு பிறகு ஃபாரின் போயிட்டான். ஃபாரின் போய் அந்த மனைவியோடு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அதை கட்டி கொடுத்தான். இன்றைக்கி நல்ல லைஃபு, நல்ல வாழ்க்கையில் அமைஞ்சு போச்சு. அவனுக்கும் அவளுக்கும் என்ன இல்லை, ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. இவன் ஃபாரின் போய் நல்லா சம்பாதிச்சுட்டான். இந்த கிருஷ்ணன் இருந்தான், அவன் முதல் நல்லா இருந்தான், கடை வச்சுருந்தான், மளிகை கடை. என்ன ஆகி போச்சுது, அந்த கேரளா பொண்ணை கட்டி வச்சுருந்தான்ல, கொஞ்ச நாள் இருந்து குழந்தை இல்லை. ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ இருந்தது. ஒரு நாள் பார்த்து ஆள் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு. தேடி தேடி அலைஞ்சான் சொந்தக்கார வீட்டில், அங்கே எங்கே அது யாரோட போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியலன்ட்டான். அப்படியே தான் இருக்கு அன்னைக்கு வர லைஃப்பில். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் தேடி ஓடி போய் பிடிக்கிறோமே அது கர்மா. இப்போ அந்த பையன் அதை தெரில, எனக்கு வீட்டில் பார்த்து வச்சா சரி, எனக்குன்னு உள்ளது வரப்போகுதுன்னு ஏற்றுக்கிட்டான். நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, அழகாக குடும்பம் நடத்தி இன்றைக்கி அவளுடைய மக துபாயில் இருக்குது. அவ்வளோ வசதியாக நல்லா இருக்கிறாங்க. இது இப்போ நடந்த நிகழ்வு. அப்போ நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்படுறதுங்கிறது இருக்குதே, அந்த ஆசைப்படுறது கனவு வரும் எல்லாருக்கும், பெரிய ஆள் ஆகணும், வசதியாகணும், அதெல்லாம். ஆனால் அதிலே லயிச்சிடக்கூடாது. அந்த கனவுகள் நீங்கள் காணாதீர்கள். அந்த கனவு கண்டாச்சினாலே மன சோகத்துக்கு போயிடும். அது கிடைக்கலன்னா நமக்கு உள்ளது வாய்க்கும். நம்ம நினச்சா பிறந்தோம், இந்த பிறவி நமக்கு கிடைக்கலையா? இதே மாதிரி நமக்கு இந்த வாழ்க்கை அமையும்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பித்து, மனிதர்களை நேசிக்க ஆரம்பித்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் துறவு வாழ்க்கை. துறவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் விட்டுட்டு போகணும், மனைவி விட்டுட்டு போகணும், அம்மா அப்பா விட்டு போகணும், அது நான் சொல்லலை. நீ பற்று வைக்காமல் வாழ கற்றுக்கொள், அது துறவு வாழ்க்கை. இது கிடைச்சாதான் நான் வாழ்வேன், இதை எப்படியாவது நான் அடைஞ்சிருவேன். நிறைய பேர் சில சமயங்களில் இந்த பொண்ணை லவ் பண்ணுவான், வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துருவாங்க, அங்கே போய் தகராறு பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தவனெலாம் இருக்காங்க. எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை? சண்டை போட்டு அடி போட்டு பிரச்சனை இல்லையா? போராடக்கூடாது, அது வந்து மிருக குணம். போராடுவது வந்து மனித குணம் அல்ல. அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன அறிவு வேண்டும்? நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் உங்களுக்கு பர அறிவு, இறை அறிவு வேண்டும். இறை அறிவு நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, உங்களோடு தான் இருக்கிறது, உங்களோடு தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியல, சொல்லுவாங்க காலடியிலே கிடக்கும் தெரியல, ஒரு விளக்க குளத்தை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது. ஒரு லாந்தரை தூக்கி வச்சு பார்த்தா கால் கீழே கிடக்கு தெரியும், இருட்டில் தெரியாது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்குது அன்பு விளக்க, நீங்கள் பற்ற வைக்கின்ற பொழுது அங்கே உள்ளே இருக்குது தெரிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அதுக்குன்னு பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, உங்களை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். டெஸ்டிங், கிளீனிங், ப்ரொமோட்டிங், ஞானவெளியினுடைய பயிற்சி நிலையே அதுதான். உங்களை எப்படி நீங்கள் சுத்தப்படுத்துவது? என்ன சொன்ன, போன உபதேசத்தில் சொன்னேன், நல்ல சீடன்களாக முதலில் மாறுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் நல்ல சீடர்களாக மாறிவிட்டால் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை தன்மை தானாகவே வெளிப்படும். நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேண்டியதில்லை. கோயிலுக்கு தேடி போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், அந்த பயிற்சி செய்யணும், இந்த பயிற்சி செய்யணும், எதுவுமே வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல சீடராக நீங்கள் உங்களை மாற்றினால் போதும். அந்த நல்ல சீடனுடைய இலக்கணத்தை வேதம் உங்களுக்கு காட்டும். வேதத்தில் நல்ல சீடன், உத்தம சீடன் இல்லையா, ஆனால் எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அந்த வாக்குகளெல்லாம் எடுத்து படிங்க. எப்போ நம்ம நல்ல சீடனாக மாறலாம், எப்போ சீடனாக மாறலாம், எப்போ உத்தம சீடனாக மாறலாம், அந்த வாக்குகளெல்லாம் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாக்குகள் உங்களை என்ன பண்ணும், புனிதப்படுத்தும், உங்களை தூய்மைப்படுத்தும். நீங்கள் நல்ல பாத்திரமாகிவிட்டால் உங்களுக்கு எது தேவையோ அது தானாக வழங்கப்பட்டுவிடும். ஞான வழியில் இது உண்மையான விஷயம். நீங்கள் அதுக்காக போராடவே வேண்டாம். நீங்கள் அதுக்காக குடும்பத்தை இழக்கணும், அதை இழக்கணும், இதை இழக்கணும், ஒன்றுமே வேண்டாம்.
நல்ல சீடனாவதற்குரிய தகுதிகளை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், இட்ஸ் நாட் நெசசரி, ஒன்றுமே தேவையில்லை. நான் பொதுவாக சின்ன வயசுலேயே சொல்லுவேன், ஆனால் இது யாரும் செய்ததில்லை, செய்யவும் முடியலை, செய்யலை. நீ இன்டர்வியூக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், இவன் என்ன பண்ணுவான், அந்த புஸ்தத்தை இந்த புஸ்தத்தை கண்ட புஸ்தத்தெல்லாம் படிப்பான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணுமா, எந்த கேள்வி கேட்டாலும் சொல்கிற மாதிரி. என்னுடைய கோட்பாடு, நீ ஒரு புஸ்தகம் படிக்க வேண்டாம், நன்றாக தூங்கு, உன் மனதை மட்டும் எப்படி வச்சுனோம், கண்ணாடி மாதிரி வைத்திருக்க ஒரு பயிற்சி எடுத்துக்கொள். கண்ணாடி மாதிரி அங்கே போய் கண்ணை பொத்திட்டு அந்த இன்டர்வியூ காலில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியது கேள்வி கேட்க வந்திருப்பாங்க இல்லையா, அது அவ்வளோ எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அப்போ அவன் என்ன கேள்வி கேட்க போகிறான், இங்கே வந்துடும். அந்த கேள்வி கேட்குறவனுக்கு விடை தெரியும் இல்லையா, விடையை வச்சு தானே கேள்வி கேட்பான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கலாம், சொல்லிகிட்ருக்கலாம். இப்படி தான் அந்த காலத்தில் சொன்னார்கள். இதை பெரிய சித்து சித்துன்னு சொல்லுவாங்க. ஒரு சித்தும் கிடையாது, இது ஒரு சுக்கும் கிடையாது. அவன் நல்ல சீடனாக இருந்தால் சதாகாலமும் தியானத்தில் தன்மந்திரத்தை சொல்லிக்கொண்டு, இல்லை இறை சிந்தனையில், அதை மட்டும் நீங்கள் அவங்க மாற்றுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். எந்த வேலைக்கு போனாலும், எந்த பிரச்சனைக்கு போனாலும் அவங்கள்ட்ட மனசில் உள்ளது உங்களுக்கு வந்துடும். அப்புறம் வேறு என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா போகிற பொழுது அங்கே வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அவர் என்ன என்ன போகும்போது என்ன பண்ண, முதல் முதல் நான் போகிறப்போ தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணாங்க, 5-star மசாலா அது ஒரு பாக்கெட் தந்து கொண்டு கொடுங்கன்னாங்க. சரின்னு சொல்லி வாங்கி பெட்டியில் போட்டுக்கிட்டேன். 5-star மசாலாவை பெட்டியில் இருக்குது. ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஃபார்ம் கொடுப்பான், அதில் என்னென்ன பொருள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஃபுட் ஐட்டம் இருக்குதா, என்னென்ன இருக்குதுன்னு கேட்பான். அதில் டிக் போடணும், நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லி போட்டேன். இறங்கி உள்ளே செக் பண்ண போகும்போது என்ன பண்ணிட்டான், சூட்கேஸை திறந்து பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, என் ட்ரெஸ்ஸு அவ்வளோதான், இந்த இதுவும் இருந்தது, இதை எடுத்துட்டான். இது கவர், இந்த 5-star மசாலா தெரியும்ல, இப்போ மாறி இப்போ விற்கிது என்னான்னு தெரில, நான் சொல்கிறது 98-ல். இப்போ ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, மாலா மசாலா, நிறைய மசாலாக்கள் வந்துடுச்சு. அப்போ 5-star மசாலா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். திறந்து பார்த்து அதை தூக்கிட்டால் அவ்வளோ கவர் நீளம், என்னது நான் மசாலா என்ன வாட் மசாலா ஃபுட் ஐட்டம், யூ டிட் இன் என்டர் ஹியர்ன்னா, நீ இதெல்லாம் குறிக்கவே இல்லையே உள்ளே வச்சுருக்கிறியான்னா. இல்லை நான் ஃபுட்டுன்னா திங்கிறதுன்னு நினச்சேன், இதை நம்ம திங்கவே போகிறோம், இது கவரில் தானே இருக்குதுன்னு. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, நான் ஏதோ கிண்டல் பண்ணேன்னு நினச்சிட்டு, படிச்சிருக்கீங்களான்னா, அப்புறம் படிச்சிருந்தா ஏன் இது தெரியல உங்களுக்கு, ஃபுட் ஐட்டத்தில் நீங்கள் போடணும்லான்னா. உடனே என்ன பண்ணிட்டான், அது பயம், அவன் அதுக்குள்ளே என்ன இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது, எது இருக்குது, வேறு ஏதாவது கடத்தி கொண்டு வராங்களா, போதை இருக்குதா, அது இருக்குதான்னு சொல்லி, நீங்கள் ப்ளீஸ் வெயிட்டுன்ட்டான். நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், மற்றவங்களெல்லாம் போக சொல்லிட்டே இருந்தான், நான் தனியாக நின்றுக்கிட்டே இருக்கேன். உடனே அவன் போய் அவன் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டான், இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட. சீனியர் ஆஃபீஸர் வந்தார், அவர் வந்து பார்த்துட்டு என்னை வானு தனியாக கூப்பிட்டு போயிட்டார். தனியாக கூப்பிட்டு போனவுடனே பார்த்தாரு, மசாலா 5-star எல்லாம் போட்டிருக்குது, பட் அவருக்கு என்ன டவுட்னா, ஏன் நீ இதை மென்ஷன் பண்ணலை, அப்போ இதில் ஏதோ இருக்குது, இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி அதை அனுப்பி அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஒன்று இல்லைன்னு வந்தால் தான் ஒன்று நாங்கள் விட முடியும், அதுவரை யூ மஸ்ட் அண்டர் அரெஸ்ட்டுன்ட்டான். எப்படி தப்பிக்கிறது, யார் வந்து சொல்கிறது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் அங்கே வாய்ப்பு கிடையாது, அவன் தான் முடிவு. இமிக்ரேஷனில் கஸ்டமர் ஆஃபீஸர் சொல்லிட்டா என்ன ஆகும், சீனியர் கஸ்டமர் ஆஃபீஸர் ரேங்கோன்னு அவருக்கு பேர். ஆஹா, இது ஏதோ சரி காலச்சூழல் தான் நினச்சிட்டு
அப்படி கண்ணை பொத்திட்டு அவர் ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்துட்டு இதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையே, அதெல்லாம் டெஸ்ட்டுக்கு போய் தான், டெஸ்ட்டுக்கு போனால் மட்டும் கரெக்டாக வந்துடுமா, போய் நாட்டுனா இல்லை, நீங்கள் தான் உங்களை தான் நிறைய டெஸ்ட் பண்ணாங்க, குழந்தை பிறக்கலையே, ஷாக் ஆகிட்டான், 19 வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலையே. இப்போ அவன் மைண்டில் உள்ளத என்ன ஆச்சுது, எல்லா இடத்துலையும் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா மனிதர்களுக்கு வந்து மனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியாச்சு, நான் இந்த ஃப்ளைட்டில் கருப்பு பெட்டி மாதிரி அவங்கவுங்க தனித்தனி கர்மா, அது அதுக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது, ஒரு மனிதனுடைய தெரிஞ்சாலும் கூட சொல்லக்கூடாது, அது பாவம், அதனால தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அம்மா பிள்ளைக்கு கூட மனசு அறிய முடியாத, சும்மா பார்த்து ஒரு கெஸில் சொல்லி மாட்டிக்குவாங்களே தவிர மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஓலையில் எழுதுகிற மாதிரிலாம் யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது, தெரிஞ்சாலும் ஞானிகள் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் தப்பானவங்க மேலும் மேலும் தைரியமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே நான் வந்து சூழலுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து குழந்தை பிறக்க வேண்டிய பாக்கியம் இருக்குது, என்னால் என் பார்வையில் பிளஸ்ஸிங்கில் அவருக்கு பிறக்கணும்னு இருக்குது, அது எப்படி கொண்டு அமையுது பாருங்கள். அதுக்கு பிறகு யார் என்ன தந்தாலும் வாங்கிட்டு போகிறது கிடையாது. பார்த்து சொன்னேன், 19 வருஷம் கல்யாணம், திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லையே, எவ்வளோ செக் பண்ண உடனே கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிதான். அப்புறம் தான் அவனு ஷாக் ஆனான், எனக்கு 19 வருஷமாக குழந்தை இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும். இப்போ அவன் நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிட்டான், இது ஏதாவது சீக்ரெட் ஆளாக இருக்குமா, நம்ம லைஃப் எல்லாம் சொல்கிறானே, ஏதாவது ஏஜெண்டா அது இதுவான்னு கூப்பிட்டு உட்காரச்சு அப்படி இப்படிலாம் கேட்டான். கடைசியில் நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ கேன் டெல் ஹூ யூ ஆர். அப்புறம்தான் அவனுக்கு கொஞ்சம் இதாச்சுது. இப்போ அவன் கேட்டான், இப்போ எனக்கு ப்ராப்ளமா என் மனைவிக்கு ப்ராப்ளமான்னா, ப்ராப்ளம் வந்து உன் ஒய்ஃப் சைடு தான், உன் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையில் வந்து குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் கரு இருந்ததுன்னா கலைஞ்சு கலைஞ்சு போயிட்டே இருக்கும், அபார்ஷன் ஆகிட்டு இருந்து அது தாங்கலைன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இனிமேல் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாருன்னு. இப்போ அவன் பிலீவ் பண்ணான், ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இது எப்படி நீங்கள் சொல்ல முடியுது. அப்புறம் சொன்னேன், உங்கள் மனைவிக்கு வந்து இந்த பக்கத்தில் ஒரு கருப்பு மச்சம் ஒன்று இருக்குதான்னு. வாவுண்டான், ஆமாம் இருக்குது, சாரி சாரின்னு உடனே எந்திரிச்சான், என்ன நினச்சானோ தெரில, யூ ஆர் ஹேவிங் சுப்ரீம் பவர் வித் யூ, ஸோ ஐ வாண்ட் டு டாக் வித் யூ டுமாரோ வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டேன்னான். அப்புறம் அங்கே வெளியில் எனக்கு ஆள் வந்திருந்தாங்க, நான் அவங்க கூட போகிறேன், எங்கே தங்குறேங்கிறத நான் சொல்கிறேன்னு அவர் நம்பரை வாங்கிக்கிட்டு, அப்புறம் அவனையும் என் பெட்டியை தூக்கிட்டு வந்தான், சீனியர் ஆஃபீஸர். வெளியில் வந்து கார் நின்னது கூட அங்கே கொண்டு வந்து என்னை விட்டுட்டு, அப்புறம் மறுநாள் நான் தங்கின ஐபின் ஹோட்டல் அந்த லாட்ஜுக்கே வந்துட்டார். அப்புறம் அவருக்கு ஒய்ஃபையும் வர சொல்லி ரெண்டு பேருமே எனக்கு பார்ட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு நடந்த நிகழ்வு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இது வந்து உங்கள் மனம் வந்து கண்ணாடி மாதிரி இருந்தால் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய லைஃபை, அவர்களுடைய எண்ணத்தை நாம் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ள முடியும், அப்படி இழுத்து எடுத்துக்கொள்ள முடியும். நான் அதுக்கு தான் சொன்ன ப்ளூடூத் மாதிரி, நீங்களும் ஆனில் இருந்தீங்க, அவங்களும் ஆனில் இருந்தால் பிடிச்சிக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதை கண்ணாடி மாதிரி வைத்திருக்கணும், கண்ணாடி மாதிரி வச்சுருந்தா தான் இதே அலபாஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா அங்கே உள்ளதும் தெரியாது, இங்கே உள்ளதும் தெரியாது. அதே மாதிரி அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சீடர்களாக இருப்பதற்குரிய தகுதியை மட்டும் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டிய அந்த அறிவு தானாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். புரியுதா, வேறு ஒன்றும் பாடுபட வேண்டாம். இப்போ பக்தியிலன்னு சொல்லியாச்சுன்னா நீ அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும், அந்த கோயிலுக்கு போகணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஏகப்பட்டது இருக்கும். எல்லாம் சொன்னாலும் முடிவு கிடையாது, அந்த மனம் போராடி கொண்டே தான் இருக்கும், பிரச்சனையில் தான் இருக்கும். நம்ம தாத்தா நிம்மதியாக செத்தாரா, அப்பா நிம்மதியாக போனாரா, அம்மா நிம்மதியாக வாழ்கிறாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒரு ஞானி என்பவர் வெட்ட வெளி வானம் இல்லையா, அவர் பாட்டுக்கு அந்த சுகம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யார்கிட்டையும் இருக்காது, ஒரு சயின்டிஸ்ட்டை கூட இருக்காது.
அதனால் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அறிவு என்பது ரெண்டு நிலைப்பட்டது. இது ஏற்கனவே நான் சொன்னது, மன அறிவு, பர அறிவு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவெல்லாம் மனம் சார்ந்த அறிவு. இந்த மனம் சார்ந்த அறிவு அழிவை தரும், பிரச்சனையை தரும், நிம்மதியை கெடுக்கும். ஆனால் பர அறிவு வந்து என்ன பண்ணும், அது நமக்கு வளர்ச்சியை தரும், ஆனந்தத்தை தரும். அப்போ அந்த பர அறிவை பெறுவதற்கு தான் ஞான வழி. ஞான வழி, ஞான வெளி இல்லை, ஞான வழி, ஞான மார்க்கம் உபயோகம், அது உங்களுக்கு வழி காட்டும். ஞான வெளியில் ஞான வழி தான் உங்களுக்கு காட்டப்படுகிறது. அதனால் இங்கே எப்படி இருக்கணும், வாழ்கிறவர்கள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றும் பற்றுவிடற்குங்கிற மாதிரி. பற்று எப்படி இருக்கணும், நடந்துதா சரி, நடக்கலையா சரி, கிடைச்சிதா சரி, கிடைக்கலையா சரி, இருந்துதா சரி இல்லையா. எதுக்குமே அழக்கூடாது, எதுக்குமே கலங்கக்கூடாது, எதுக்கும் போராடக்கூடாது, எதுக்கும் முட்டி மோதக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், மிக ஆனந்தமான வாழ்க்கை. அந்த சீட வாழ்க்கை நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தானாக கிடைக்கும். எனவே அந்த அறிவை பெறுவதற்குரிய முயற்சி, அந்த அறிவு எப்படி கிடைக்கும், அறிவு எப்படி பெறணும், அன்பு செய்ய அமை இல்லையா, அன்பே குறி அறிவே வழி. அறிவினால தான் உங்களுக்கு அன்பு கிடைக்க முடியும், அறிவினால தான் அன்பு கிடைக்க முடியும். அறிவு இல்லாமல் அன்பு கிடைக்குமா? நீங்கள் அறிவுக்கு பாடுபடுகின்ற பொழுது என்ன வரணும், அறிவுக்கு பாடுபடுகின்ற பொழுது மன அமைதி கிடைக்கும், அமைதியிலிருந்து அன்பு உண்டாகும், அன்பு மூலமாக என்ன பண்ணிடும், அறிவு கிடைச்சிடும். இதுதான் ரூல்ஸ். மனதை எப்படி எப்படி கொண்டு வரணும், அமைதியாக கொண்டு வருகின்ற பொழுது அந்த அமைதியிலேருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும், அன்பு உண்டாகும். அதனை அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் சரிடா உள்ள போட, யாராவது உங்களை குறை சொன்னால் கூட பரவாயில்ல, அவன் தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறான், ஏதாவது ஒன்று இழந்துட்டால் கூட சரி பார்த்துக்கலாம். அந்த அமைதியில் இருந்தீங்கன்னா எந்த இழப்பையும் தாங்கக்கூடிய மிகப்பெரிய பலம் கிடைக்கும். ஆனால் அந்த அமைதி அற்று இருந்தீங்கன்னா ஒரு குண்டூசி காணலைன்னா கூட பதறிடுவீங்க. சாதாரண டேபிளுக்கு மேலே வச்சுருந்தேன் பேனா, அது 5 ரூபா கூட பத்தாது, அது 5 வருஷமாக வச்சு எழுதிட்டு இருந்த பேனா, அந்த பேனாவை காணலைன்னு சொல்லி பிள்ளையை அடித்து பொண்டாட்டியை கத்தி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஆர்ப்பாட்டம் போட்டு, இந்த பேனா வீட்டில் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லையா, என் பேனா தொலைஞ்சுதா. அந்த மனம் அமைதியில் நான் என்ன ஆயிரும், அவ்வளவு கூச்சல் குழப்பம். இந்த வீட்டில் சண்டை வரதெல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இருக்காது. என்றைக்கும் போல தான் டீ போட்டு கொடுப்பா, இன்றைக்கி தலைவருக்கு மூடு சரியில்லாமல் இருக்கும், உறிஞ்சு உறிஞ்சு பார்ப்பார், இனிப்பாக காணும், ஏ இனிப்பாக காணும். ஏன்னா இனிப்பு நிறைய சொல்லலாம் கதைகள், ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய கதைகள் எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு அந்த அம்மா நினைக்கும், நல்லா தானே இருந்தார், எதுக்கு இந்த மாதிரி துள்ளு துள்ளுறாருன்னு தெரியலையே, அவர் ஏதோ புலம்பிகிட்ருப்பார். அவர்கிட்ட கேட்டாச்சுன்னா இவ கூட குடும்பம் நடத்தவே முடியாது, இவ்வளோ நாள் நடத்தி பிள்ளை பெற்றதெல்லாம் என்னாச்சு, ஈஸியாக பொண்டாட்டி போகிற சொல்லிடுவோம், ஒரு நிமிஷத்தில் இவ லாய்க்கலைன்னு சொல்லிடுவோம். இது காரணம் எது, இந்த மனம் வந்து அமைதியின்மை. அவ்வளோ பெரிய உறவை ஒரு நிமிஷத்தில் இழந்துடும், எவ்வளோ வீணாக போகுது பாருங்க, பெரிய பெரிய நட்பை இழந்துருவோம், பெரிய பாக்கியங்களை இழந்துருவோம். அமைதி இழக்காதீங்க, அமைதி வந்து அற்புதமானது, ஆற்றல் மிக்கது. இமயம் அதான், அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. எப்போ அமைதியாக இருக்கிறவனுக்கு, அமைதியாக இருக்கிறவனுக்கு. ஒரு ஊரில் தண்ணி அடித்து வெள்ளம், அந்த ஏரி உடஞ்சி தண்ணி போகுது, எல்லாம் கிளம்பி போகிறாங்க, ஒரு ஆள் மட்டும் திண்ணையில் உட்காந்துருந்தான். அவன் பரதேசி, சதா வானத்தை பார்த்துக்கிட்டே சிரிச்சிக்கிட்டு இருக்கிறவன். இவங்க எல்லாம் அவங்கவும் பொட்டி பணத்தை எல்லாம் தூக்கிட்டு தண்ணியில் இழுத்துக்கிட்டு போகிறான், நடந்து கிடந்து ஓடுறானுங்க. 2-3 பேருக்கு மனசு கேட்கல, என் பெருசு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்று தண்ணி அடிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான் நீ போயிடுவேன்,
அதனால் நீ இப்போ இறங்கி வாங்க கூட ஓடி வந்துடுன்னா. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் அதை பற்றி கவலையே இல்லை. அவன் என்னைக்கு போனான் என்ன என்னைக்கு வந்தா என்ன, அவன் கவலை எல்லாம் வானத்தை பார்த்துட்டே இருந்தான். தண்ணி அப்படியே பெருகிச்சு. கடைசியில் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஒரு மரம் முறிஞ்சு வருது. இவன் உட்கார்ந்துருந்த இடத்துல மரம் அவனை வந்து அப்படி தள்ளிச்சு மரத்துக்கு மேலே காலை தூக்கி போட்டான். மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டான். அழகாக மிதந்து வந்துட்டு இருக்கான். இந்த பெட்டி இதெல்லாம் தூக்கிட்டு போனான்ல, இவன்லாம் மூழ்கி காணாமல் போயிட்டானுங்க. இவன் போய் என்ன பண்ணிட்டான், கரை சேர்ந்துட்டான். அந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனது நீந்த முடியுமா, அதெல்லாம் அதோட போச்சு. நல்லா புரிஞ்சுங்க, அமைதியாக நீங்கள் இருந்தால் இமயமலையே வந்து விழுந்தால் கூட கவலைப்பட மாட்டீங்க. அப்போ வீட்டில் உள்ள டெய்லி வீட்டில் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது. ஏன் பிரச்சனை எப்படி வந்து முன்வாசலில் வந்ததா பின் வாசலில் வந்ததுதானே தெரியாது, அப்படி பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாங்கணுன்னா என்ன வேணும், மனதில் அமைதி வேணும். அந்த அமைதியை பெறணும்னா இந்த அறிவுக்கு நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த அமைதி தானாக வரும். அதனால் பர அறிவை தேடுகிறது என்பது இறை சிந்தனையோடு உங்களை ஒரு நல்ல சீடராக்க முயற்சிகளை நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் தானாக உங்களுக்கு அமைந்து விடும். அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனை, பயம், தோல்வி, துன்பம் ஒவ்வொரு ஸ்டேஜில் கிடையாது. நல்ல ஞாபகம். அதனால் நீங்கள் நினைக்கிற அறிவு நிறைய படிச்சுக்கிட்டா, அந்த புஸ்தகம் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த பட்டம் வாங்கிட்டா, எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் அதெல்லாம் கர்மா தான். அது மன அறிவு. அந்த மன அறிவு என்ன தரும், பிரச்சனையும் அழிவை தரும். வர அறிவு உயர்வை தரும், ஆனந்தை தரும் என்று சொல்லி உண்மையான அறிவை தேடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த வண்ணம் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.